பிரபல நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் பற்றி இதுவரை யாரும் அறிந்திடாத உண்மைகள். இந்தியாவின் எந்த மொழி திரைத்துறையாக இருந்தாலும் மொழி, கலாச்சாரம், குவாலிட்டி, கதையம்சம், கதாநாயகன் உருவம், தோற்றம், கொண்டாட்டம் வேறுபட்டாலும் நாயகி மட்டும் தாஜ்மஹால் பளிங்கு கல் போல மாசு குறைபாடு இல்லாமல் வெள்ளையாக தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. இன்று நேற்று என்று இல்லாமல் காலம் காலமாக இது ஒரு சாபமாக இருப்பதை நாம் காண இயல்கிறது. இந்த நிற அரசியல் காரணத்தால் தாங்கள் தாய்மொழி படங்களில் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல், வளர முடியாமல், காணாமல் போனவர்கள் பலர் இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தோற்றம் முடிவாக இருக்க வேண்டும். இந்த திரையுலகின் நிற அரசியலுக்கு கோலிவுட்டில் முற்றுப்புள்ளி வைத்த பெருமை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களையே சேரும். 30 வயதை கடந்தாலும் குழந்தைகளுக்கு தாயாக நடிக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கும் நடிகைகளுக்கு மத்தியில் இளம் வயதில் 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக நடித்து ரசிகர்களின் பாராட்டுக்களை மட்டும் அல்லாமல் நல்ல விமர்சனங்களை பெற்றவர் ஐஸ்வர்யா ராஜேஷ். பலரது கனாக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் லட்சியங்கள் கொண்டு வளர்ந்து வரும் இளம் பெண்களுக்கு முன்மாதிரியாக வளர்ந்து வரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் பற்றிய சுவாரஸ்யமான மற்றும் பலரும் அறிந்திராத உண்மைகள் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில்தான். இவரது தந்தை பெயர் ராஜேஷ். இவருடன் பிறந்தவர்கள் 3 மூத்த சகோதரர்கள். ஐஸ்வர்யாவின் தந்தை ராஜேஷ் தனக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று வரம் இருந்து பெற்ற கடைசி கடைக்குட்டிதான் ஐஸ்வர்யா ராஜேஷ். காத்திருந்து பெற்ற குழந்தை என்பதால் ஐஸ்வர்யா ராஜேஷ் மீது அவரது தந்தை ராஜேஷிற்கும் மிகுந்த பாசமும் அக்கறையும் இருந்தது. ஆகையால் தன் 3 மகன்களை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைத்த போதிலும் மகள் ஐஸ்வர்யா மட்டும் தன்னுடனே தங்க வைத்து படிக்க வைத்தார் ராஜேஷ். ஏற்கனவே 3 பிள்ளைகள் பெற்றாலும் ஒருவேளை 4வது மகனாக பிறந்தால் 5வதாக இன்னொரு பிள்ளை பெற வேண்டியிருக்கும் என்பதாலும் ஒரு கட்டத்தில் கருக்கலைப்பு செய்து விடலாம் என்ற எண்ணமும் இருந்ததாம். மேலும் முதல் 3 குழந்தைகள் சிறிய இடைவெளியில் பிறந்ததால் ஐஸ்வர்யா ராஜேஷின் அம்மாவிற்கு உடல் வலிமையும் குறைவாக இருந்ததாம். இப்படி பிறக்கும் போதே பல கடுமையான சூழலை கடந்துதான் பிறந்திருக்கிறார். இதை சமீபத்தில் தான் அளித்த பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களது தந்தை ராஜேஷும் நடிகர் தானாம். இவர் தெலுங்கில் 54 படங்களில் நடித்திருக்கிறார். மேலும் இவரது தாத்தா அமர்நாத் அவர்களும் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர்கள் மட்டும் அல்ல, இவரது அத்தை ஸ்ரீலக்ஷ்மி தெலுங்கில் 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் காமெடி வேடம் அற்று நடித்துள்ளார். ஐஸ்வர்யா ராஜேஷை ஸ்ரைன் வேளாங்கண்ணி சீனியர் மேல்நிலை பள்ளி மற்றும் ஹோலி ஏஞ்சல் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்றார். மேலும் எத்ராஜ் பெண்கள் கல்லூரியில் இவர் பிகாம் முடித்தார். இவர் அதே காலகட்டத்தில் நடனமும் கற்றுக்கொண்டார். கல் சுரர்களில் நடனமாடியும் இருக்கிறார். நடனம் கற்றுக்கொண்ட ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியின் 3வது சீசனில் இவர் வெற்றியும் பெற்றார். ஐஸ்வர்யா ராஜேஷ் தனக்கு நடிப்பில் ஆர்வம் எல்லாம் இருக்கவில்லை, நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வமே இருந்தது. முதலில் நாடகங்களில் நடிக்கத்தான் வாய்ப்பு தேடினேன், ஆனால் அங்கே 500 ரூபாய் தான் சம்பளம் என்றனர். மேலும் திரைப்படத்தில் நடித்து வந்தால் இங்கே நல்ல சம்பளம் கிடைக்கும் என்றார்கள். அதனால் தான் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு தேடினேன் என்றும் கூறியுள்ளார். ஆரம்பத்தில் நடிக்க வாய்ப்பு தேடிய பொழுது நிறத்தை வைத்து துணை வேடங்களில் நடிக்க வாய்ப்பு தருவதே கடினம் என்று கூறி நிறைய பேர் நிராகரித்து வந்துள்ளனர். சிறு வயதில் இருந்தே உன்னால் முடியாது என்றால் உடனே அதை முடித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த நிராகரிப்புகளை எல்லாம் தகர்த்து நடிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்று முனைப்புடன் வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் ஐஸ்வர்யா என்ற பெயரை பயன்படுத்தி வந்த இவர் காக்கா முட்டை படத்தில் இருந்துதான் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ற பெயரை கிரெடிட் கார்டில் சேர்க்க துவங்கினார். பெயர் அளவில் மட்டும் அன்றி திறமை மற்றும் வெற்றி அளவிலும் காக்கா முட்டை ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு நல்ல திருப்பு முனையாக இருந்தது. அதற்கு முன்பு வரை சிறு சிறு வேடங்கள், சின்ன சின்ன படங்களில் நடித்து வந்தார். அதற்கு பிறகு ரசிகர்கள் மனதில் இடம்பெறும் வகையிலான கதாபாத்திரங்களை ஏற்க துவங்கினார். எல்லோருக்கும் ஒரு கனா இருக்கிறது, அது ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் இருந்தது. வெறும் கனா மட்டும் போதாது, நம்மை யாரேனும் மட்டம் தட்டினால் அவர்கள் முன் வாழ்ந்து காட்ட, ஜெயித்து காட்ட தன்னம்பிக்கையும் வைராகியமும் விடாமுயற்சியும் வேண்டும். அந்த வகையில் என்னால் முடியும் என்று தன்னம்பிக்கை மிகுதியாக கொண்டவர் ஐஸ்வர்யா ராஜேஷ். தனக்கே தெரியாமல் ஐஸ்வர்யா ராஜேஷ் பல கனவுகளை கொண்டு வளர்ந்து வரும் இளம் பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உருவாகி வருகிறார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராஜேஷ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவங்க நடிச்ச படத்துல உங்களோட ஃபேவரட் படம் எதுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.